பொன்ராமோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சூரி, சத்யராஜ், ஸ்ரீதிவ்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் போஸ் பாண்டின்ற கதாபாத்திரத்திலையும் அவரோட நண்பராக சூரி கோடின்ற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க. கிராமத்து சாயலில் எடுக்கப்பட்ட இந்த படம் சிவகார்த்திகேயன் சூரி ரெண்டு பேர்த்துக்குமே முக்கியமான படமாக அமைஞ்சது. திரையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க காட்சிகள் எல்லாமே திரையரங்குகளில் சிரிப்பலை தான். அப்படி இவங்களோட காம்போவில் உருவான நகைச்சுவை ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்துடுச்சு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் பல இக்கட்டான காட்சிகளில் கூட ஒரு பஞ்ச் அடித்து ரசிகர்களை சிரிக்க வச்சிருப்பாங்க. இந்த படம் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் மக்களை முகம் சுளிக்காமலும் சோர்வடையாமலும் கொண்டு போகும். ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற இந்த படத்தில் முதல்ல ஜீவாவும் சந்தானமும் தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களால் இவங்களால் நடிக்க முடியாமல் போக சிவகார்த்திகேயனையும் சூரியையும் படக்குழு தேர்வு பண்ணியிருக்காங்க. சிவா மனசில் சக்தி, என்றென்றும் புன்னகை படங்களில் ஜீவா சந்தானம் கூட்டணியில் உருவான நகைச்சுவை நல்ல வரவேற்பு பெற்று இருந்தாலும் கிராமத்து சாயலில் எடுக்கப்பட்ட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் இவங்களோட நகைச்சுவை அந்த அளவுக்கு ரசிகர்களை கவர்ந்திருக்க முடியுமான்றது சந்தேகம்தான். ஆனால் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நடித்ததன் மூலமாக சிவகார்த்திகேயன் சூரியோட காம்போ ரஜினி முருகன், நம்ம வீட்டு பிள்ளை போன்ற படங்கள்லையும் தொடர்ந்துச்சு. மறுபடியும் இவங்களோட காம்போவில் முழு நீள நகைச்சுவை படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக தான் இருக்காங்க.